என்ன பெருசு? நேத்தெல்லாம் தலை வெள்ளையா இருந்தது, இன்னைக்கு கருகருன்னு ஆயிடுச்சு. ஏய் மாப்பிள்ள, போட்டு கொடுத்துறாதரா, இதனால இன்னும் சில வேலையெல்லாம் ஆக வேண்டியிருக்கடா. அப்படியா? ஒரு நாள் தண்ணியை பிடிச்சி உன் தலையில ஊத்தி உன்னோட ஒரிஜினாலிட்டியை ஊருக்கே காட்ட போறேன். டேய் அப்படி இப்படி பண்ணிடாதரா. அப்படின்னா ரெண்டு வடையும் டீயும் சொல்லு. அவ்வளவுதானடா மாமா, மூணு டீ. கடங்காரம் பெத்த புள்ள. டேய் பாலு, உங்க அப்பா வீட்டுல இருக்கானா? மரியாதையா பேசு. மரியாதையா? வாங்கின கடன் கொடுக்க வக்கல உனக்குடா மரியாதை வேண்டி கிடக்குது. நீ வாங்காம போமாட்டியா? வாங்குவேன் என் கடத்தை. அப்படியா? கொடுத்த இடத்துல போய் கேளு. கேக்குறேன் கேக்குறேன். இங்க வாண்டா அங்க வாண்டது, அங்க வந்தா இங்க வாண்டது, இதெல்லாம் ஒரு பொழப்பா. அடுத்த படத்துக்கு ஏண்டா அப்படி பிள்ளையா போறீங்க? எத்தனை தடவை சொல்றது? டேய் சொல்றத மட்டும் செய்ய. என்னை பத்தி தெரியல, தொலைச்சிருவேன் தொலைச்சிருவேன். வேகமா அனுப்பிவை. என்ன யார் அவன்? நம்ம வராங்க. இவரும் வாழாம என்னையும் வாழ விட மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றான்? நான் என்ன கடை வாங்கி கள்ளு சாராயமா குடிச்சேன்? இந்த நிலத்துலதான போட்டேன். யாருமா இல்லைன்னு சொன்னது? 20,000 ரூபாய் கடனை வாங்கி விவசாயத்தை வச்சாரு. வந்தது பாதிதான், மீதி மண்ணில தானே போச்சு. வேற ஏதாவது பண்ணலாம்னு சொன்னா கேக்குறாரா? ஆமடி, எல்லாரும் பச்சை பிழைக்க போனாங்க, வாசம் தான். நமக்கும் ஒண்ணு இல்லைன்னா வீட்டை பூட்டி சாவியை பக்கத்து வீட்டுக்காரத்த கொடுத்துட்டு போயிருக்கலாம். நமக்கு அப்படி இல்லையே. இந்த 10 ஏக்கர் நிலம், 50-100 தென்னஞ்செடி, இதெல்லாம் யார் பாத்துக்கிறது?
எனக்கு வீடு விவசாயம்னு இருந்துட்டேன். இந்த நிலத்தை புரிஞ்சு என்னால இருக்க முடியாது. வேணா அவனை போ சொல்லு. எங்க போறது? நான் என்ன கள்ள புரிவிக்காம போக முடியும்? வீடு கட்டுறவன்லாம் கடையும் சேர்த்து கட்டுறான். எல்லாரும் கடையை வச்சா மளிகை சாமான் வாங்குறது யாரு? படித்தவன்லாம் கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த கவர்மெண்ட் எத்தனை பேருக்கு தாண்டி வேலையை கொடுக்கும்? அப்போ லாபம் இல்லாத தொழில் எதுக்கு செய்கிறாரு? அதனால தான் வேற ஏதாவது தொழில் செய்யலாம்னு சொல்கிறேன். தொழில் பண்ணுறது தொழில் பண்ணுறதுன்னா பணத்துக்கு எங்கே போகிறது? ஏன், 2 ஏக்கர் நிலத்தை விற்க வேண்டிதானே? நிலத்தை விற்கிறதா? நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது. நான் போனதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணட்டும். ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தொழில் பண்ணா தொழில், டேய் விவசாயம் தொழில் இல்லடா, அது என் உசுருடா. அதை வச்சுதான் உன்ன இந்த அளவுக்கு படிக்க வச்சு ஆளாக்கி இருக்க. இன்னைக்கு என்னமோ மான மறந்து போச்சு, எல்லாம் தரிசா கிடக்கு. நிலம் தான் உசுறு உசுறு சொல்லிட்டு ஏன் உசுர வாங்குறது மட்டும் நல்லா இருக்கா? இந்த ஆள் போனாதான் வழி பறக்குமா என்னமோ. டேய், என்னடா பேசுற? அப்பா கிட்ட பேசுற பேச்சாது? வர வர உனக்கு கோவம் அதிகமாயிட்டு வருது. வா முதல்ல. இவனை எப்படி எல்லாம் வளர்த்த படிக்க வச்ச, இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமும் நான் போனாதான் நிம்மதினு சொல்றானே. இந்த வாடா இப்படி இருந்துருமா? ஐயோ, செத்த கோழியை திங்கன்னு சொன்னானே கேட்டடா. அம்மா, அம்மா, ஏண்டா தண்ணி? தண்ணியா? வழக்கம் போல வீட்டுக்கு தான். ஐயோ, 500 ரூபாய் கையில் வாங்கி வீணா போச்சே. டேய், இந்த விஷயத்த ஊருக்குள்ள 4 பேர்கிட்ட சொல்லி விட்டுறாத. அதை போய் நான் என்ன சொல்ல போறேன்? ஏன் பிரச்சனை எனக்கு பெருசா இருக்கு? எனக்கு பின்னாடி பிரச்சனையை பாடுறா முதல்ல. அதான் சொல்றேன், என்ன மாதிரி கல் யூஸ் பண்ண நார போயிருக்கலாம். உங்க குடும்பத்துக்கு அது பழக்கம்டா. எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், அவங்க அவங்களத கழுவுனா போதும் போங்க. என்ன எதுவுமே சொல்லாம போறீங்க? பிரச்சனை பெருசாயிரம் போல இருக்குண்ணே. ஆனா ஆயிட்டு போது போடா. அண்ணா, நீங்களே விட்டு போனா எனக்கு அதை விட பின்னாடி பிரச்சனைடா. அறிவு கெட்டவன, காஞ்சு போய் சொன்ன. எனக்கு தெரியல.